நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பொள்ளாச்சியில் இருக்கிறேங்க. பொள்ளாச்சியில் வந்து கோட்டாம்பட்டின்னு ஒரு ஏரியா. அந்த கோட்டாம்பட்டி பஸ் ஸ்டாப் வந்து பஸ் ஸ்டாப் தாண்டினோடனே நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுது. ஸோ இந்த ரூட் தான் எனக்கு ட்ரை பண்ணலாம் இருக்கிறேங்க சைக்கிளில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது பொள்ளாச்சி டு பல்லடம் ரோடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் ரோட்டில் கோட்டாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊரை தாண்டினதுமே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுது. லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுதுங்க. சரி, அந்த ரூட்டை ட்ரை பண்ணலான்ட்டு நிற்கிறேங்க. அந்த ரூட்டு வழியே போனதே இல்லை, அதனால தான். சரி வாங்க போகலாம். ரூட்டை ட்ரை பண்ணதே இல்லைன்னா சைக்கிள் ரைடில், பைக்லேயும் வந்தது இல்லை இந்த சைடு. சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்கே போகுதுன்னு தெரியல இந்த ரூட்டு. இதில் சந்தை சந்தம் போக போடுறது. பெரிய பெரிய வீடுகளாக இருக்குதுங்க, பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. நிறைய ரூட் கட் ஆகுது. ஓஹோ, எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோதான் நினைக்கிறேங்க. இந்த ரூட்டு அப்படியே ரோடு கட் ஆகுது இல்லைங்க, அப்படியே கட்டாகி கட்டாகி மெயின் ரோடுக்கு தான் மறுபடியும் போகுன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். இப்படி இல்லைன்னா வேறு ரூட் எடுத்துட வேண்டியதுதான். பார்க்காத தெரிஞ்சது மெயின் ரோட்டுக்குள்ளே தான் போகுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாங்கோ, வழி இல்லை, வழி இல்லை. வண்டி விட்டு நடிக்க வேண்டியது. வேஸ்ட்டுங்க, இந்த ரூட்டுக்கு வந்தது வேஸ்ட்டு. இந்த ரூட்டு வந்தது வேஸ்ட் ஆகி போச்சுங்க. சரிங்க, நான் வேறு ஏதாவது இடத்துல போய் கண்டி பண்ணுறேங்க. எப்படி சுற்றினாலும் இந்த சின்ன சின்ன ரோடு இதுதாங்க. அப்படியே கட்டாய் கட்டாய் உள்ள போகுது. அப்புறம் நிறைய வீடு இருக்குது. அந்த ரோடெல்லாம் கட்டாய் அப்படியே மெயின் ரோட்டுக்கு தான் போகுதுங்க. இங்கே சுற்றி பார்க்கறதுல ஒன்றும் இல்லை. சரி ஓகே நண்பர்களே, நம்ம இந்த கோட்டாம்பட்டி ரூட்டுக்குள்ளே போய் அங்கே ரூட்டிலேருந்து அப்படியே திரும்பி வந்தாங்க. வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே பொள்ளாச்சி டூ நேமம் ரோட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஸ்காவளையம்னு ஒரு ரோடு இருக்குது. ஸோ அது பஸ் ஸ்டாப்பில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுதுங்க. இந்த ரூட்டில் பஸ் எல்லாம் போகும், அதனால் கண்டிப்பாக இதில் ஒரு ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ் எல்லாம் போகும். சரி, இந்த ரூட் ட்ரை பண்ணலாங்க. இந்த ரூட்லேயும் போனதில்லை, பைக்லேயும் போனதில்லை, சைக்கிளையும் போனதில்லை. சரி, சைக்கிளை ட்ரை பண்ணுவோம். ரசக்காபாளையம் என்ற ஊரில் பஸ் ஸ்டாப்பில் லெஃப்டில் ஒரு ரோடு கட்டானது, அதில் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த ரோடு போய் வேஸ்ட் ஆகி போச்சுங்க. அந்த கோட்டாம்பட்டியில் அந்த உள்ள ரோடு போச்சுல, போய் வேஸ்ட் ஆகி போச்சு. அது சுற்றி சுற்றி மெயின் ரோட்டுக்கு தாங்க வருது. நிறைய ரோடு கட் ஆகுது, சுற்றி வீடு தான் ஃபுல்லாக. அது எங்கே சுற்றினாலும் மெயின் ரோட்டுக்கு தான் வருதுங்க வந்து சேருது. ரூட் இல்லைங்க. ஓகே, இது எந்த ஊர் போய் சேரணும்னாலும் தெரிலங்க எனக்கு. பட் ஆனால் பஸ்ஸெல்லாம் இந்த சைடு போகும். தம்பி பால் பாக்கெட் வேண்டி போறான். அப்படியே டெய்லி நான் புது புது ரூட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க. அந்த சைக்கிள் நீ தெரியுதுங்களா? செடியெல்லாம் நட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்க தென்னை மரத்தில்.
பரவாயில்லைங்க, ரூட் நல்லா இருக்குதுங்க. வெங்கடேசா கார்டன். ஓ கார்டனா, பார்த்துக்கிட்டா வில்லேஜ் ரோடு தாங்க, கிராமத்துக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். ஓ நல்லா இருக்குதுங்க ரூட்டு. இது எந்த ஊர் போய் சேருதுன்னு தெரியல எனக்கு. பரவாயில்ல, அங்கே ரூட்டில் நல்லா தான் போச்சு, ரூட்டிலேருந்து திரும்பி வந்தது நல்லா தான் போச்சு. இன்னைக்கு இந்த அழகான இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி ஆச்சு. வா சூப்பர். கிராமம்னா கிராமம் தான், என்ன சொல்கிறீங்க? சிட்டி ரோடில் போயிட்டு வண்டியில் டிராஃபிக் ஆரன் சத்தம் அது இது அப்படின்ட்டு. ரோட்டில் நம்ம மட்டும் தான் போயிட்டு இருக்கிறான். யாராச்சும் கேட்கணுங்க, யாராவது பார்த்தா கேட்கணும் இந்த ரோடு எங்க போய் சேருது, எந்த ஊர் போய் சேருது அப்படின்னு. ஆலாம்பளையம் 2 கிலோமீட்டர் ரோடு இருக்கு. ஆலாம்பளையம்னா ஆலாம்பளையம் போய் எங்க ஊருக்கும் போலாங்க. இந்த ரூட்டுக்கு போனா எங்க ஊருக்கும் போய் சேருமோ தெரியலையே, பார்ப்போம். ஆலாம்பளையம் 2 கிலோமீட்டர் மூட் இருக்கு, பார்ப்போம். ரூட்டெல்லாம் அல்டிமேட்டுங்க. ஆஹா, சரியான ரூட்டுங்க, சரியான ரூட்டுங்க. ஐயா ஐயோ, எவ்வளவு தூரம் போனாலும் தென்னை மரம் வாழை இதே தாங்க சுத்தி கொட்டி கிடக்கு, அழகுங்க. அப்படியே போயிட்டே இருக்கலாம் போல இருக்குதுங்க, சைக்கிள் எடுத்துட்டு இதே மாதிரி ரூட் இருந்தா. கொஞ்சம் மேடு பரவாயில்ல, வா வா. சரி ஓகேங்க, நம்ம ஆலாம்பளையம் போய் வீடியோ கட் பண்ணிக்கல ஓகேங்களா? அங்கிருந்து அப்படியே லைட்டாக மேடு தான், பரவாயில்லைங்க. இந்த அழகான ரூட்டில் வீட்டில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக ரசிச்சிட்டே போயிட வேண்டியதான். இதெல்லாம் அவ்வளோக்கா தெரியாது. ஆஹா, முன்னாடி வாருங்க, இருங்க. சரியான ரூட்டுங்க. ஹெட்செட் வேற,
ஆஹா பாருங்க, இப்ப நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டோம். ரூட்டை மட்டும் பாருங்க, வந்த ரூட்டெல்லாம் பாருங்க. சுத்தி தென்னை மரம், வாழை வாழை மரம். நல்ல வேலை இந்த ரூட் இன்னைக்கு அமைஞ்சது. ஓகேங்க, தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்காக நிப்பாட்டினேன். ஆலம்பளம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் தாங்க விட்டுருக்கு. இப்போ இந்த அழகான ரூட்டை பார்த்துட்டு நின்ட்டேங்க. வேற லெவல். சுற்றி பாருங்க, நிறுத்தி காட்டேன். ஓஹா பார்த்தீங்களா, ஓ உங்க நாய் வருங்க, நம்மளை பார்த்து குழைக்குது. சூப்பருங்க. ஓ நண்பர்களே, ரூட்டை பாருங்க நண்பர்களே, சுத்தி பாருங்க. ஆ சூப்பரா இருக்குதுங்க. நம்ம ஆலம்பளை கிட்ட நெருங்கியாச்சுங்க. இப்ப ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்க போலாங்க, வேற லெவலில் இருக்குதுங்க இடம். ரூட்டெல்லாம் வேற லெவலுங்க, வேற லெவலு. நெக்ஸ்ட் வந்து எங்கடா கோட்டாம்பட்டில் சுற்றி காட்டுறது ஒன்றுமே இல்லையே, ரோடே இல்லையே, என்னத்தான் சுற்றி காட்டுறது இன்றைக்கி அப்படின்னு நினச்சேன். இந்த ரூட் காட்சிது, அதாவது இந்த ரூட்டுக்கு வந்தோம். ஒருத்துங்க அப்போ ஒரு நாயினு குறைச்சதில்லைங்க, திடீர்னு அப்படியே நமக்கு ஃபாலோ பண்ண மாதிரி அப்படியே பின்னாடி வந்ததுங்க. சைக்கிள் எடுத்தோன்னே அப்புறம் போயிடுச்சு. வீடியோ லென்த்தா தான் வரும்னு நினைக்கிறேன், பரவாயில்லைங்க. இந்த அழகான வீடியோலாம், அழகான வீட்டெல்லாம் கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும் நம்ம வீடியோவில். என்ன சொல்கிறீங்க, நம்மளுக்கு ஆலாம்பளையம் வந்தாச்சுங்க. ஆலாம்பளையம் வந்தாச்சு. ஓகே, நம்ம இந்த ரூட்லேயே தான் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரோல் கட் ஆகுது. இப்படி போய் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளாள் வளையம் போகலாம் மாமாங்க. நம்ம ஆலாம்பளையம் வந்து சேர்ந்து முடியுங்க. அந்த வந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரோல் கட் ஆச்சு. இதில் போனால் வந்து வெள்ளாள் வளையம் போகலாங்களாமா. வெள்ளாள் வளையம் போய் எங்கள் ஊருக்கு போகலாங்க. எஸ் நான் நினைச்சேன், ஏங்க இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்க. இதுங்க நீங்கள் நிறுத்தி காட்டுறேன். ஓஹோ இங்க ஒரு குளம் ஒன்று இருக்குதுங்களோ, ஆலாம்பளத்தில் ஒரு குளம். அங்கே போர்டு தெரியுங்களா, ஆலாம்பாளையம். வந்ததுக்கு ஒருத்தங்க இன்னைக்கு, ஆஹா நல்ல வேலை கொட்டாமட்டியில் எந்த ரூட்டும் இல்லை, திருப்பிட்டுச்சு. இன்னைக்கு ஒரு நல்ல ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ வந்தால் தான் போகணும்னு நினைக்கிறேன். கோலம் அழகாக இருக்குங்க. சரிங்க, அப்படியே நம்ம ரைடு கண்டினியூ பண்ணுவோம். நண்பர்களே, இன்னைக்கு வந்ததுக்கு ஒருத்துங்க ரைடு. நல்ல வேலை கோட்டாமட்டி அந்த ரூட்டில் கட் ஆகலை, அதாவது ரூட் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் திருப்பி பிடிச்சி நம்மளே வந்ததுக்கு நல்ல இடம் பார்த்தங்க. இந்த வழியாக நான் வந்ததே இல்லைங்க, ஒரு தடவை கூட சைக்கிளில் பைக்கில் வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு ஒருத்தங்க.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாட வளையம் போகுங்களாமா, ஒரு 1.5 கிலோமீட்டர் வருமாமா. வெள்ளாட வளையத்துலேருந்து எங்கள் ஊருக்கு போகலாங்க. இத்தனை நாளாக தெரியலங்க எந்த ரூட் இருக்கிறது எனக்கு. அந்த ராஸ்காலத்துக்குள்ளே வந்து எங்கள் ஊருக்கு போகலங்கிறது இப்போ தான் தெரியுது எனக்கு. பாருங்க இந்த இடம், இந்த மாதிரி நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதாங்க தெரியுது என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஐயோ இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க இந்த ரூட்டு வந்தது. கொஞ்சம் தூரம் போயிட்டு காண்பி பண்றேன் சரிங்களா, கட் பண்றதுக்கும் மனசு இல்லை. பட் வீடியோவில் எந்த போகுது அதனால தான் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் தூரம் போய் கட் பண்றேங்க, இது வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ கட் பண்ணிக்கிறேன். பாருங்க வெள்ளாள வளையமுக்கு வந்தாச்சுங்களாமா ஒருத்தர் எடுக்க. ஆமாங்க வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இவருங்க இது ஒரு பால் கம்பெனிங்க. எஸ் இது பால் கம்பெனி. இங்கெல்லாம் வந்திருக்கேன் இந்த பால் கம்பெனிக்கு நான் வந்திருக்கேன் ப்ரோ, கொஞ்சம் வந்திருக்கேன். அவர் ஒரு மளிகடை வச்சுருக்காருங்க, பால் வாங்கிருக்கீங்க தான் வருவார் மளிகடைக்கு பால் பாக்கெட்டு. வெள்ளாட வளையம் வந்தாச்சு, ரூட்டு சூப்பர். ஆக்சுவலாக இந்த ரூட்டு வந்து நான் தனியாக போடலான்னு நினச்சேங்க, தனியாக ஒரு வீடியோவை போடலான்னு நினச்சேன். பரவாயில்ல எவ்வளோ தூரம் சுற்றி வந்துட்டோம். பட் பாருங்க இயற்கை மாறவே இல்லை. ஓகே நண்பர்களே, வெள்ளாள வளையத்துக்குள்ளே ரவுண்ட் அடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கே பொள்ளாச்சி கோட்டாம்பட்டி அந்த உள்ள ரோடு வச்சு அதில் ஸ்டார்ட் ஆகி ராசக்கா வளையம் வந்து அதுக்குள்ளே ஒரு ரோடு கட்டுச்சு, ரோடு கட்டாச்சு. அதுக்குள்ளே போய் ஆலாம்பளையம், ஆலாம்பளையம்லேருந்து வெள்ளாள பாளையம், வெள்ளாள வளையம்லேருந்து எங்கள் ஊருங்க. அவ்வளோதாங்க கிட்ட வந்தாச்சு, எங்கள் ஊர் கிட்ட வந்தாச்சு. இங்கிருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 கிலோ 4 கிலோமீட்டர் இருக்குங்க, அவ்வளோதான் எங்கள் ஊருக்கு. இப்போ வெள்ளாள வளத்தில் பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஃப்ரெண்டோட கார் தான் இங்கே ரைட் சைடு, மணிகண்டன்னு சொல்லிட்டு அவன் பேர். விவசாய வேலைகள் நடந்துட்டு தக்காளி. இங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க, நேற்று கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. ஓகேங்க நம்ம அப்படியே வெள்ளாள வளையம் கடந்து வந்தாச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகுதுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு வந்து எங்கூர் போகிற ரோடு. அப்படி நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுது பாருங்க, லெஃப்ட் சைடு போகிற ரோடு வந்து பொள்ளாச்சி போகிற ரோடுங்க. அதே மாதிரி அப்படியே ரைட் சைடு ஒரு ரோடு போகுது பாருங்க, அது வந்து நேமம் போகிற ரோடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன், நேராக போனேன் எங்கூர். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி போனால் பொள்ளாச்சி, இப்படி போனால் நேமம். நான் வந்து பார்த்துட்டு எங்கள் ஊர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வீடியோவும் நேமம் போகிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருப்பேன், அது வேணும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் வந்திருப்பேன் எங்கள் ஊர்லேருந்து சரிங்களா. ஸோ இன்றைக்கி ஒருத்தங்க சரியான ரூட்டு, நான் வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க. நன்றி வணக்கம், மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமுங்க.